योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया। ओम श्री राम जय जय राम ओम श्री राम राम जय जय राम ओम श्री राम जय जय राम ओम परम पुरुष योगी राम सतमार महाराज की वेटी वेटी जयम जयम। परम पुरुष योगी राम सतमार पुगल माले हीवा जगरादन பெரிய அறிஞர் பார்த்த மாத்திரத்திலே பாடல்கள் அப்படியே தானா வந்துட்டு இருக்கும் 100 பாடல்கள் 200 பாடல்கள் 300 பாடல் அப்படியே எழுதிக்கிட்டே இருப்பார். அப்படி எழுதப்பட்ட இந்த பாடல் 106வது பாடல். பண்புடையான் நண்புடையான் பாரினில் மேவும் பந்தமல்லாம் போக்குகின்ற பரவசந்தான் கண்புடைய கருணை வீசும் ஈசன் கண்புடைய கருணை வீசும் ஈசன் கைகளிலே விசையினை வீசும் ஐயன் கைகளிலே விசிறீனை வீசும் ஐயன் பண்பரவும் புகழாலே மனம் ஓங்கும் பாங்குடையான் தேங்கினல் இன்பம் கொண்டான் தன் படைத்த அருணை நகர் தனில் மேவும் சாந்தனாம் ராம் சுரத்குமார ஞானி தன் படைத்த அருணை நகர் தனில் மேவும் சாந்தனாம் ராம் சுரத்குமார ஞானி சாந்தனாம் ராம் சுரத்குமார ஞானி பண்புடையான் பகவான் குழந்தை போல சிரிப்பான் தாய் போல் உரை செய்வான் தாய் போல் பால் தருவான் சிவாஜியுடைய பாட்டு தான் தந்தை போல் உரை சொல்வான் நாய் வந்து வாலாட்டும் நற்கருணை உள்ளவனே சொல்லி அந்த பாடல் அப்படிப்பட்ட பண்புடைய பண்பாளன் நண்புடையான் பாரில் மேவும் பந்தமெல்லாம் போக்குகின்ற பரவச அந்தான் பந்தத்தில் நம்ம கட்டுண்டு இடகும் பாசம் பந்து அது பாசத்தை அன்பை ஏற்ற காட்டணும் குருநாதன் எடுத்து காட்டணும் குழந்தை குட்டிகள்டா ஊன்னிட்டு எழுது அது பிள்ளைகள சம்சார சாகரத்திலேயே மூழ்கி இருப்பான் நமக்கு குரு கிடச்சாச்சு அவர் தான் இந்த சொரூபமாக இருக்கிறான்னு நம்ம நினைக்கணும் டோட்டல் சரணாகதி எது
மனைவியாகவும் மக்களாகவும் வந்தது பரம்பொருள் யோகி ராமசுவரகுமார் தான். அவர் தான் இந்த ரூபத்தில் பல ரூபத்தில் வந்திருக்காருன்னு சொல்லி சரணாகதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கை இன்பமான வாழ்க்கையாக இருக்கும், அனர்த்தமான வாழ்க்கையாகட்டு இருக்காது. அதையெல்லாம் தாண்டி ஆனந்தமயமான ஒரு வைராக்கியத்திலே பல வைராக்கியம் சொல்லுவாங்க. பகவானை பிடிக்கணும்னா அந்த வைராக்கியம் எருக பிடிக்கக்கூடிய வைராக்கியமாக இருக்கணும். அப்படி இருந்துட்டோம்னா அந்த பந்தத்திலிருந்து நம்ம விடுபட்டுருவோம். பண்புடைய கருணையில் மேவும் ஈசன், அவர்தான் ஈசனாக அண்ணாமலையாராக அங்கே இருக்க. கைகளிலே விசிறியினை வீசும் ஐயன், விசிறி கை வச்சு அவருக்கு விசிறுக்காக வச்சுருக்காங்க சாமிக்கு. விசிறியால் அடியார்களுடைய வினைகளை அறுப்பான், இருளை நீக்கி ஒளியை கொடுப்பான். குருவுக்குள்ள டெஃபனிஷனே அதுதான். ஹூ என்பது இருட்டு, ரூ என்பது வெளிச்சம். அந்த விசிறியினால் நம்முடைய அக இருள், புற இருள், மன இருள், மன மயக்கம், மயக்கம் ஆசைக்கோர் அளவு இல்லை பண்ண போல எதை பார்த்தாலும் ஆசை, இதெல்லாம் போக்குவார். விசிறியினால் வரும் அதெல்லாம் போயிட்டு ஒரு உண்மத்த நிலையில் கொண்டு வருவார். கொண்டு வருவதுக்கு தான் அந்த விசிறியை வச்சுருக்கார். அதுபோல் சம்சார சாகரம் மட்டுமல்ல, நம்முடைய பல வினைகள், நம்ம பிறவி பயனில் பல வினைகள், பல தப்புகள் செய்திருப்போம் முந்தின பறவைகள்லாம், அதையெல்லாம் விசிறியால் வீசுவான். தன்படைத்த அருணை நகர் தனில் மகவும் சாந்தனாம் ராம் சுரத்குமாரன் ஞானி. அப்படிப்பட்ட பெருமை கொண்ட நம் பெருமான் திருவண்ணாமலை இருந்தார், இப்போவும் இருந்து விட்டுருக்கார். இது இல்லாத இடமே இல்லை. காணிமடத்தில் வந்து கோயில் கொண்டார், கோயில் கொண்டு இங்கேயும் பெரிய அற்புதங்களை நடந்திருக்கார். காணிமடமும் திருவண்ணாமலையும் ரெண்டு கண்கள் இருந்த பிச்சைக்காரனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட பெருமான் திருவண்ணாமலையில் இருக்கிறார், காணிமடத்தில் இருக்கார். நீங்கள் சென்று அவருடைய அருளை பெறுங்கள் என்பது தான் இந்த பாட்டினுடைய மைய கருத்து. அதிலிருந்து நம்ம உண்மையை புரிஞ்சுக்கலாம். அப்போ சரணாகதி தான் வேணும். சரணாகதி இருந்தனா எல்லாம் அறியலாம். கொஞ்சம் ஆணவம் இருந்துட்டாலோ, நான் என்ற ஒரு அகந்தை இருந்தாலோ பகவான் கிடைக்க மாட்டார். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். அறம்பொருள் இன்பத்தை கொடுக்கவே, அறத்தின்படி நம்மளெல்லாம் வாழ வைப்பார், தர்மத்தின்படி நினைக்க செய்வார். இப்படி பகவானுக்கு அந்த அற்புதமான சக்தி. பார்த்த பார்வையில் பார்த்த பார்வையில் பாவம் தீந்திடும் கங்கையா இங்கு வந்தவன், வார்த்தை மீதி ஒரு வாழ்க்கையை கொண்டவன். எழுத்துச்சித்திர பார்த்த பார்வையில் நமக்கு என்ன கொடுக்கணும்? பரிபூரணம் உணர்ந்த ஞானி வெளிபட புணர்ந்த பாவமெல்லாம் பஞ்சாயப்பல் கோடி கோடி நன்மை உண்டாகும் என்பதை நம்ம அதிலிருந்து தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட பெருமான் நமக்கு கிடைச்சிருக்கார். அதனால் பகவான் எனக்கு நம்ம இந்த உலகத்தை நமக்கு தந்திருக்கு என்ன, அவருடைய திருநாமம். நாம ஜபத்தை தினமும் சொல்லணும், யோகி ராம் சரத்குமார், யோகி ராம் சரத்குமார், யோகி ராம் சரத்குமார் ஜெயகுருராய் அப்படின்னு சொன்னால் என்னாச்சு, நம்ம உள்ளத்துக்குள்ளே புகுந்துருவார். அக இருளை, மன இருளை எல்லாம் நீக்கிடுவார், ஒளியை கொடுப்பார். என்ன என்பதை கூறி எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் யாவரும் பல்லாண்டு வாழ பிரார்த்திக்கின்றோம். அதுபோல் இந்த மாதிரி கிவாஜா பாடல்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இது 106வது பாடல், முக்கியத்துவம் வாய்ந்த பாடல். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் எல்லோரும் இந்த மேலும் அதிகமாக பார்க்கணும்னா யோகிராம் சரத்குமார் மந்திராலயம் காணிமடம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள்.
அப்படின்னா எல்லாம் பார்க்கலாம் என்று கூறி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலம் பெற்று சிறக்க நம் பெருமானுடைய திருவடியை வேண்டுகின்றோம். ஜெய் யோகிராம் சத்மார் மகாராஜிக்கு, வெற்றி வெற்றி, ஜெயம் ஜெயம். கிவா ஜெகநாதன், கிரேட் ஸ்காலர் அண்ட் போயட், கம்போஸ்ட் லாட் ஆஃப் சாங்ஸ் அபவுட் யோகிர் ராம்சரத்குமார். த ரீடிங் ஆஃப் தி சாங் இஸ் நம்பர் 106. If you want, you go to get the blessings of Paramparul Yogiram, go to Thiruvannamalai, Kani Madam. If so, you can get the blessings from Universal Father Yogiram Sautamar. According to the meaning of the songs, Lord Shiva sat under the Punnai tree in the initial stage. He is Annamalayar. He is ready to give enormous boons to you. So you have to total surrender to the Guru. He is holding a palmera fan. For what purpose he is? Only for giving wind to himself? No. Remove the darkness in our mind, our body and the front circle. Remove the darkness and give the light, give the light to our body as well as the mind. Such a thing is doing for the sake of the devotees. That is why he is holding palmera fan. It was referred long back by Saint Ayya Vaikundar, Udukka Vattai Sirattai, Vattai Sirattai Udan, Panivole Visiri Udan, Annamalaiyil Iruppan Sivane Ayya, in Tamil, holding Lord Shiva in the form of a beggar, sat under the mountain and is mingling with all the places. And sat under the Punnai tree also. Such a way it was explained and referred by Ayya Vaikundar. So he is avatar of Lord Shiva. If he went there to Thiruvannamalai, either Thiruvannamalai or Kanimbanam, you can get the energy. Bhagavan transformed his energy to the devotees. If they are ready to accept the blessings, Bhagavan ready to give all the things, the energy, spiritual power, spiritual path, such a way Bhagavan is giving. So it is our duty to surrender at the feet of Yogi Ramsarman. We must remove our ego sense, mingled with Maya. We always thinking and doing things are under the instruction of the Maya. Bhagavan removed the Maya from our mind and as well as body. So chant Bhagavan's Nama. It will clear your doubts and give them enormous boons. Jai Yogiram Sautamar Maharaj ki, Jai Om.